ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விகே க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ஐட்டம், தட்டடை. நாளைக்கு கோகுலாஷ்டமி வரதுனால நம்ம வீட்டில் நிறையா பலகாரம்லாம் செய்வோம், அப்போ நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தட்டடை எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக தட்டுவடை நம்ம செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். விலைக்கு வாங்கின அரிசிமாவே நீங்கள் எடுத்துக்கலாம், ரெடிமேட் அரிசிமாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலைய, கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவை வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. இது ஊற வைக்கனால நல்ல கலர் வந்து நமக்கு தட்டுவடைக்கு கிடைக்கும். கொஞ்சம் பாசி பருப்பு வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கோம், இதுவும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்க ஊற வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம மாவு பிசைய போகையில காஷ்மீரி மிளகாவையும் பூண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை தனியா வச்சுக்கோங்க. அதை மாவோட சேர்த்து தட்டடைக்கு 1/2 கிலோ அரிசி மாவு பாக்கெட்ல எனக்கு 3.25 உலக்கு அரிசி மாவு இருந்துச்சு. 4 டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுல தேவையான அளவுக்கு உங்களுக்கு டேஸ்டுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மாவு அதுல சேர்த்து நல்லா கிளறி விடணும். மாவு அதுல நல்லா சேர்த்துக்கிட்டு உங்கள்ட்ட துடுப்பு இருந்தா துடுப்பை வச்சு கிளறுங்க, ஏன்னா உட்டுல வந்து நமக்கு அவ்வளவா சூடு தெரியாது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் கரண்டி வச்சு நம்ம கிளறிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கிளறிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காஷ்மீரி மிளகாவும் பூண்டும் சேர்த்த ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சோம்பு வாசம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம், இல்லை பிடிக்கலைன்னா வெறும் மிளகாவும் பூண்டும் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை வந்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாசி பருப்பையும் இதோட நம்ம சேர்த்துக்கிட்டுறோம். தண்ணி இல்லாம வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தட்டடைக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருக்க. நம்ம ஓரளவுக்கு நல்லா கிளறியாச்சு. இதுக்கு வந்து தேவைப்பட்டா நீங்க வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனா வந்து 1 உலக்கு அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான், அரிசி மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி தான் வந்து கணக்கு. நம்ம வந்து இப்போ 3.5 உலக்கு அரிசிக்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருக்கோம். அதனால இதுவே கரெக்டா இருக்கும். இப்ப நல்லாவே சூடா இருக்கு, நம்மளால கை வச்சு பிசைய முடியாது. அதனால இதை வந்து மூடி வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுருங்க. அப்புறம் நல்லா கையை வரைக்குள்ள மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல பெருசா வேணும்னா பெருசா உருட்டிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு நாங்க வந்து இன்னைக்கு இந்த ப்ரெஷர் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால நாங்க இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி பண்ண போறோம். இதுல ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அப்படி போட்டுக்கிட்டு அதில் வந்து இந்த நம்ம உருட்டின மாவை எடுத்து வச்சு அதை இன்னொரு சைடாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரெஷரை வச்சு லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சைஸ் வந்தால் போதும், ரொம்ப நைஸாக வரணும்னு இல்லை. நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறோம். இன்னும் நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தட்டிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ப்ரெஷர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம சப்பாத்தி மாவு வந்து தேய்க்கிற அந்த கட்டை வச்சு நம்ம தேய்க்கலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சிக்கிட்டு அதில் வச்சு நம்ம கையால் கூட தட்டி எடுக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். போட்ட உடனே கிளற வேணாம், ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும் நமக்கு.
இப்ப பாருங்க, நம்ம தட்டு வடையெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் செவந்துருச்சு, நல்லா கிறிஸ்பாவும் வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம அதை இப்ப எடுத்துடலாம். இப்ப நம்ம தட்டடையெல்லாம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, கலர்ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்கு பார்க்கவே. நம்ம கடையிலலாம் தட்டடை வாங்கினோன்னா அது ரொம்ப ரீஹீட் பண்ண ஆயிலே பண்ணுவாங்க, அது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு இது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம கொடுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தட்டு வடை ரெசிபி வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விகே கிரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.